வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்மளோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு அருள் துமிழ் நினைத்திருக்கிறார். வணக்கம் அருள் துமிழ். சார், இப்போ ஊரடங்கு காலத்துல எல்லாருமே ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறாங்க, பல விதமான சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நீங்களே ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, சூழ்மை பணியாளர்களுக்கு இப்படின்னு பல தரப்பட்ட மக்கள், பல தரப்பட்ட தொழில் செய்வோர் பாதிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வழக்கறிஞர் அருள்மொழி, நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை கடிதம் ஒண்ணு வந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அதுல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஊரடங்கு உத்தரவினால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை மனைவிகள் கொடுமை செய்வதாகவும், ஆண்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஹெல்ப் லைன் தொலைபேசி நம்பர் கேட்டிருக்கீங்க. எதன் காரணமா இதை கேட்டீங்க சார்? ஆமா, இந்த கோரிக்கை எப்படின்னா, தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துக்கு தொலைபேசி மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எங்களுக்கு வந்து வருகின்ற தகவல்கள் என்ன என்று சொன்னால், 24 மணி நேரமும் அடைபட்டு இருக்கின்ற ஆண்களுக்கு மனைவிகள் பல வகையிலும் பிரச்சனைகள் கொடுக்கிறார்கள், மன அழுத்தம் கொடுக்கிறார்கள். இவைகளை எல்லாம் அவர்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு, இப்ப முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களை மாதிரி சங்கங்களை வந்து அணுகுவாங்க, நாங்க வந்து அவங்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்வோம், இல்லைன்னா கவுன்சிலிங் கொடுப்போம், இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீட்டுல அடைபட்டு இருக்கிறாங்க, அடைபட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை சொல்லுவதற்கு இடமே இல்லை. இப்ப பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆக்சர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அது போக காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் அனுப்பிக்கிறாங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து அவங்க பிரச்சனைகளை வந்து சொல்வதற்கு ஒரு நம்பர் கூட இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிவிக்கிறது, இப்ப வீட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க, அவங்க ஏதாவது என்னன்னா என்ன செய்யறாங்க கூட தெரிவிக்கிறது ஒரு இடம் வேண்டாமா? அதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் கேட்கும். சார், இப்போ சமூகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள்ட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு ஏன் தனியா கொடுக்குறாங்க, அல்லது பெண்களுக்கு ஏன் தனியா ஹெல்ப் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல பல ஆண்டுகளாக பல இடங்கள்ல பல விட விஷயங்கள்ல வந்து ஒடுக்கப்படக்கூடிய அல்லது அழுத்தப்படக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் பெண்களுக்கு சிறப்பான வசதிகள் செஞ்சு தரப்படுது. அது பெண்களுக்கான பஸ் வசதியா இருக்கட்டும், பெண்களுக்கான ட்ரெயின் வசதியா இருக்கட்டுமே, எல்லாத்துலயுமே ஆண்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறது. ஒப்பீட்டு அளவுல ஆண்கள் எங்கேயாச்சும் அதிகமா பாதிக்கப்படுறத பார்க்க முடியுதா? அவங்கள்ட்ட டேட்டா ஸ்டாக்ட் இருக்கா இல்ல? அதுக்குதான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். குறைந்த அளவு நீங்க சொல்ற கணக்குல குறைந்த அளவு பாதிக்கப்படுறாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. சரி, குறைந்த அளவுல பாதிக்க ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அவங்களை விட்டுறலாமா? அப்படியே அதை நிப்பாட்டிக்கிறேன். அடுத்ததாக சொல்றேன், பெண்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் லைன் இருக்கு, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிறோம். அதிகமாக இந்தியாவிலேயே தவறாக பயன்படுத்தப்பட்ட சட்டம் வரதட்சணை கொடுமை சட்டம், அது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். அது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதன் அடிப்படையில இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜீவ போட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதன் காரணத்தினால்தான் எங்களை மாண்டி அமைப்புகள் வந்து ஆண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. சரி சார், இப்போ ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நீங்க சொல்றீங்க, இப்போ ஆண்களுக்கு தனியாக ஹெல்ப் லைன் வைக்கணும் அப்படின்னு. பொதுவாகவே இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மன உளைச்சல் அதிகமாகும் போதோ அல்லது சண்டைகள் வரும்போதோ அணுகலாம் அப்படின்னு ஒரு பொதுவான தொலைபேசியின் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அழைச்சு நீங்க சொல்லலாமே, அதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? பொதுவான தொலைபேசி கொடுத்திருக்காங்க. கூடுதல் டிஜிபி ரவி அவர் சொல்லியிருக்காரு, யாரா இருந்தாலுமே மன உளைச்சல் ஏற்பட்டா பெண்களா இருக்கட்டும், பெண்களுக்கு தனி ஹெல்ப் லைன் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு ஏதேனும் மன சிக்கல் இருக்கு, குறைகள் இருக்கு, கூடுதல் டிஜிபி சொன்னது உங்களுக்கு கருத்துக்கு வரேன். கூடுதல் டிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கான ஹெல்ப் லைன் கொடுத்துருக்காரு, ஆண்களுக்கு என்று கொடுக்கவில்லை. நீங்க பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா ஆண்களை என்று சொல்லவில்லை. ஆண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணேசம் எடுக்கிறதே கிடையாது, அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஆண்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு நம்பரோ இல்லைன்னா வந்து ஆண்களுக்கு ஒரு ஆணையம் இருந்தாலும் அவங்க சொல்ல முடியும். இப்ப ஆண்கள் வந்து வீட்டுல வந்து குடும்பப்படுத்துறான்னு போன்ல நீங்க சொல்லியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியா வந்து பொம்பளை குடும்பப்படுத்துற போன் பண்றே போனை வைங்கன்னு சொல்லுவாங்க. நடந்துட்டு இருக்கிறது எங்க வந்து அவங்க கூடுதல் டிஜிபி கொடுத்தது வந்து பெண்களுக்காக நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு இந்த நம்பர் இதுவரை கொடுக்கப்படவே இல்லை. சரி சார், இப்ப நீங்க சொல்றத வந்து உளவியல் ரீதியா பார்த்தவா கூட, உளவியல் மருத்துவர்கள் எல்லாம் வந்து நம்ம கேட்டாலும் கூட, பொதுவாவே இந்த ரேஷியோ அப்படிங்கறது எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உளவியல் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஆண்களை விட கொஞ்சம் உடல் ரீதியா அவங்க வந்து ரொம்ப பிசிக்கலா அவங்க ரொம்ப வந்து இலகி அவங்க தான். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அவங்களுக்குன்னு கொஞ்சம் கூடுதலான வழிகளை விட நம்மளோட அதிகமா இருக்கு. அப்ப அவங்க வந்து அதிகமா தாக்குறாங்கிறத ஏற்க முடியுதா, அல்லது வந்து இதுக்கான ஸ்பெஷல் கேஸ் எங்கேயாச்சும் நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதான் சொல்றேன், பெண்கள் வந்து உடல் ரீதியா பலவீனமான ஆனா மன ரீதியா ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள். புரியுதா? ஒரு இப்போதைக்கு நீங்க சமீபத்தை தமிழ்நாட்டில் நடந்து போயிட்ட கொலைகள் எடுத்து பாத்தீங்கன்னா, மிகவும் கொடூரமான கொலை செய்தல் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க.
புரியுதா? நான் வந்து அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன், கிரிமினல் பெண் கிரிமினல் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகள் ஒப்பிடும் போது இப்போது வந்து 2 மடங்கு அதிகமாயிருக்கிறது. புரியுதா? அதை இன்னொரு தகவல் சொல்றேன், தமிழகத்தில் மட்டும் ஆண்டுக்கு 10,000 திருமணமான ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எதற்காக தெரியுமா? அதுல பெரும்பான்மை ஆண்கள் குடும்பத்தில் அவங்க குடும்ப மனைகள் கொடுக்கும் டார்ச்சர் தாங்க முடியாம தற்கொலை பண்றாங்க. ஆனா வந்து இதுக்காக இதுவரைக்கும் எங்கேயாவது விசாரணை கமிஷன் நடந்திருக்கா? ஒரு பெண்கள் வந்து பெண் வந்து தற்கொலை செய்துட்டாச்சுன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடினா ஆடியோ லெவல்ல விசாரணை பண்றீங்க, போலீஸ் வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்கல்ல. 10,000 ஆண்கள் வந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டு மட்டும் தற்கொலை பண்றாங்க, திருமணமான ஆண்கள் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இதுக்காக எங்கேயாவது ஒரு விசாரணை கமிஷன் நடைபெற்று இருக்கா? அவன் எதுக்காக தற்கொலை பண்ணினான் என்பதை கூட அவனோட நண்பன் அவருடைய அப்பா அம்மா சகோதரன் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக ஒரு விசாரணை நடைபெற்று இருக்கா? சரி சார், ஆனா நீங்க இந்த விஷயத்துல நீங்க குறிப்பிடும் போது சொல்றீங்க, சொந்த வீட்டுல வந்து உணவுக்கு கையேந்த கூட ஒரு பரிதாப நிலை இருக்கு, அதே போல கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில ஆண்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. எப்படி சார் இது வந்து ரொம்பவே ஒரு எக்ஸாகரேட் பண்ண விஷயம் மாதிரி தெரியுது வெளியில பாக்கும்போது, உண்மையா இதெல்லாம்? இல்ல கண்டிப்பா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து இப்ப வந்து நேரடியா சொல்லுது, பெண்கள் வந்து நீங்க சொல்றீங்களா உடல் ரீதியா மன பலவீனம் குறைந்தவர்கள், ஆனா மனரீதியா பலம் வாய்ந்தவர்கள். ஆண்கள் வந்து உடல் ரீதியா பலம் அதிகமா இருந்தாலும் மனரீதியா பலம் குறைந்தவர்கள். அவர்கள் வந்து தன்னுடைய படும் கஷ்டத்தை வெளியில் சொல்வது கிடையாது, அது அவங்களுடைய முதல் முதல் வீக்னஸா இருக்கு. அடுத்து சொல்றேன், இப்போதை சென்னையில நடந்துகிட்டு இப்போ நடந்து சொல்றேன், திருமணமாயி இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க, 24 மணி இருக்காங்க, கணவன் சமைச்சு அவங்க மனைவி சாப்பிடுறா, மத்தவங்க சாப்பிடுறாங்க. ஆனா வந்து ஒரு நாள் கணவன் சமைக்காம இருந்தாருன்னு சொன்னா அவங்க சமைக்கிறாங்க, இவங்க போய் சாப்பிட்டாச்சும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, நாங்க சமைக்கிற நீ ஏன் சாப்பிடுறேன்னு கேக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. இது எனக்கு ஒவ்வொரு நாள் போன்ல எனக்கு பாதிக்கப்பட்டவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் தான் அறிக்கை கொடுத்துருக்கேன். டெய்லி எத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசுறாங்க? எனக்கு தினசரி போன் வந்துட்டு சார், எனக்கு வருது, என்னுடைய நிர்வாகிகள் வருது, நான் எல்லா போனையும் நான் அட்டன் பண்றேன், இமெயில் வருது, இமெயில் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஒரு 10 நாள் பொறுத்துங்க, ஏதாவது நல்லது முடக்கும் தான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா? சரி சார், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேதர் பண்றீங்க, உங்களை நோக்கி வந்து பாதிக்கப்பட்ட ஆண்கள் வந்து குரல் கொடுக்குறாங்கிறத நான் ஏத்துக்கிறேனே, இந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா கேதர் பண்ணி நீங்க தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கோ கூடுதல் டிஜிபிக்கோ சென்று நேரடியா பேசியிருக்கலாமே, இல்ல தொலைபேசிலையோ அல்லது இம்னன்ஸ்லயோ நீங்க கொடுத்துருக்கலாமே? நாங்க இதுக்கு முன்பு இப்போது வந்து லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம், இதுக்கு முன்பாகவே வந்து தவறாக வழி நடத்தப்படும் பெண்கள், அது ஆண்களை பழிவாங்க வேண்டும் என்று சிந்தனை உள்ள பெண்கள், நாங்க வந்து எல்லா பெண்களையும் எப்பவும் சொல்றது கிடையாது. இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துறவங்க, தவறாக வழிநடத்தப்படுறவங்க, இவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம். அவங்களுக்கு எதிராக நீங்க வந்து சரியான சட்ட திருத்தம் கொண்டு வரணும் என்பதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம். கமிஷனர் மனு கொடுத்துருக்குறோம், முன்னாடியே சிஎம்ட மனு கொடுத்துருக்குறோம், நாங்க வந்து பார்லிமெண்ட்ல நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்ரோசியேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். குறைந்தபட்சம் எங்களுக்காக இப்போ வந்து வரதட்சணை கொடுமையில மட்டும் முன்னாடி நாங்க போராட்டத்து பிறகும் நாங்க வந்து அனுப்பின பிரச்சனை ரிலீஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிலீவு கிடைச்சிருக்குது. முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அது செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து கவுன்சிலிங் அனுப்பி ஏதாவது கண்டிப்பாக தவறு நடந்தா மட்டும் தான் அரெஸ்ட் பண்றாங்க, அதை நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதே மாதிரி இப்போதைக்கு உள்ள பிரச்சனைகளையும் நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம். சரி சார், உங்களுக்கு கோரிக்கையை நீங்க முன்வைக்கும் போது எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றீங்க, வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தவறா அணுகிறாங்க, தவறா பயன்படுத்துறாங்கன்னு, நீங்க இந்த சட்டமே தவறு அப்படிங்கிறீங்களா, இல்ல தவறா பயன்படுத்தக்கூடிய பெண்களை களையெடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? தவறாக பயன்படுத்துறவங்களாம் சொல்றேன், நான் சட்டமே வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான், அந்த பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை முழுக்க முழுக்க தவறாக பயன்படுத்தப்பட்டதும் காரணத்தினால்தான் அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. 498A வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, 90% வழக்குகள் போய் வழக்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க யாரும் இல்லாச முதல்ல அவங்களோட சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா கைது பண்ணக்கூடாது முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பின்னாக கணவரை கூட கைது செய்ய வேண்டும் முதல்ல விசாரணை பண்ணிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் கைது பண்ணு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவங்க இந்த சட்டத்தை பொய்யா தவறா பயன்படுத்தினதுதான். அதையும் தாண்டி இப்போ இன்னொரு இப்போ அவங்களுக்கு வந்து போஸ்கோ சட்டம் குழந்தை பாலியல் முறை இப்ப வந்து கூடுதல் டிஜிபி சொல்றாரு, ஆனா அந்த சட்டத்தை தமிழ்நாட்டு எடுத்துங்க, ஒரு கணவன் மீது குழந்தையை தவறாக நடக்க பார்த்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்கும் போது அந்த பெண்ணை கூட்டு விசாரிக்கும் போது அந்த குழந்தைனா 10 வயசு மேல இருக்கும் நினைக்கிறேன், அந்த பெண் வந்து அந்த குழந்தை சொல்லுது, இல்ல எங்க அப்பா என்கிட்ட இப்படி நடக்கல, அம்மா வந்து எங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு தள்ளுங்க என்ன வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னி அந்த நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை புகார் கொடுத்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நீதியரசர் வந்து பரிந்துரை செய்தார். இதை எதுக்காக சொல்றேன்னா, எந்த ஒரு சட்டம் அவங்களுக்கு கிடைத்தாலும் அதை முதல்ல தவறாக பயன்படுத்துவதற்கு பெண்கள் பயன்பட, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தவறாக பயன்படுத்திருக்கிறார்களா அவர்கள் மீது உடனடியாக அரசாங்கமே சட்டம் வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்களை உடனே கைது செய்யுங்க, அதை செய்தாலே வந்து பொய் வழக்கு கொடுப்பது குறைந்துவிடும், அப்ப எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை குறையும். புரியுது சார். அருள் சார், இப்ப நீங்க சொல்றத நான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறேன், அதாவது எந்த ஒரு சட்டம் போட்டாலுமே அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அல்லது அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தவறா
பயன்படுத்தணும் இருக்கதான் செய்யறாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ரேஷியோ பாக்கும்போது நீங்க சொல்றது ரொம்ப கம்மி தானே? ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லல, எல்லா பொதுவாக தான் சொல்லல, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தவறாக பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. நீங்க வந்து போலீஸ் போறதே கம்மி தான், ஆனா போறவங்க எல்லாமே தவறா போறவங்களா இருக்கிறாங்க, அதுக்குதான் என்ன செய்யறோம் கேக்குறேன். இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க, இப்போ வீட்டுல வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு மன ஒழுச்சு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து எதன் அடிப்படையில இந்த நோக்கத்தோட செய்யறாங்களா? அதாவது இல்ல இயல்பா குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு சண்டையா? இயல்பான சண்டை வந்து இருக்கக்கூடியது, அப்புறம் எல்லா வீட்டுலயுமே இயல்பான சண்டை இருக்கும். ஆனா வந்து சில வீடுகள்ல மட்டும்தான் இது மாதிரி ரொம்ப அக்ரஸிவா நடக்கும். இப்ப வந்து என்னிடம் தொலைபேசி இன்றைய காலையில பேசுறவர் சொல்றாரு, சாப்பாடு அவங்க செஞ்சு வச்சு சாப்பிட போயாச்சுன்னா அசிங்கமா பேசுறாங்க, நீ நாங்க வச்சு சாப்பிட வாரியு சொல்லி அசிங்கம் பண்றாங்க. அவங்க வெளியே கடையும் இல்ல, அவங்க வைக்கிற சமைக்க சமைச்சது சாப்பிடலன்னா எங்கதான் போறாங்க, புரியுதா? இது வந்து நான் நாங்க ஒரு ஆள் சொல்றேன், ரெண்டு ஆள் சொல்றேன், எங்களுக்கு இத்தனை பேர் வர்றாங்கனாலே அப்ப எத்தனை பேர் அதை சொல்லாம இருக்கிறோம், அதை நீங்க யோசிச்சு பாக்கணும். புரியுது சார். ஆனா எனக்கு இன்னொரு பார்வையில நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞரா நீங்க பல கேசஸ் பாத்துருப்பீங்க, ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா கணவன் மனைவி குழந்தைகள் இருப்பாங்க, இப்ப திட்டிப்பாங்க, அப்புறம் ஒட்டிப்பாங்க, அப்புறம் ஒன்னா பேசிப்பாங்க, அப்புறம் சண்டை போட்டுப்பாங்க, திருப்பி ஒன்னா இணைஞ்சிருவாங்க. இப்படிங்கிற ஒரு சூழல் தானே இணைக்கமான சொல்லி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்படி கொஞ்சம் அதாவது திட்டாலோ கொஞ்சம் முறைச்சிட்டாலோ இதுக்கே கேசஸ், இதுக்கே வழக்குன்னு போனா அது சரியான ஒரு சமூகத்துக்கு கொண்டு போவோமா சார்? நான் எல்லா கேஸையும் வழக்குதான் கொண்டு போக சொல்ல விரும்பல, கவுன்சிலிங் பேசக்கூடிய முடிக்கூடியதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம குழந்தைகள் எதிர்காலத்துக்காக வாழணும், இப்படி வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்கதான் செய்யுது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பொய் வழக்கில் போட்டு வெறுமனே அவங்களை தண்டிப்பது, ஆண்களை தண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து மிரட்டி அவங்க குடும்பத்தாரை மிரட்டி பணம் பறிக்க கூடிய பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. என்னன்னா ரெண்டே ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்க வேண்டும். நல்ல சேர்ந்து வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம நாடு, ஆனால் அதை தவறாக பயன்படுத்தப்பட்டவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எங்களுடைய வாதம். நீங்க பார்த்த எக்ஸ்ட்ரீம் கேஸ் அது அருள்துமணி. ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கன்னா நிச்சயமா நீங்க பல கேசஸ் பாத்திருப்பீங்க. இது வந்து ஒரு உச்சபட்சமான கேஸா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறது வெளியில தெரியாமலே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய கேஸ் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? நிறைய வழக்குகள் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இரவுல வந்து நான் வந்து சென்னையில் அலுவலகத்தில் இருக்கும்போது 11:30 தாண்டி ரத்த காயத்தோட வந்து என் அலுவலகத்தில் வந்து என்னோட முறைகிட்ட ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எது எப்படி வைப்போம்னா மனைவியும் மனைவியுடைய நண்பரும், நான் ரொம்ப நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறேன், மனைவியோட நண்பரும் சேர்ந்து என்னை இரவில் கொலை செய்ய பார்க்கும்போது அங்கிருந்து தப்பித்து என்னிடம் வந்து அந்த வழக்கை நான் வந்து நடத்தினேன். இப்போ வந்து நிலுவையில் தான் இருக்குது, அப்பீல் நிலுவையில் இருக்குது. இது மாதிரியான கேஸுகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து மீடியாவில் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன மனைவி அடிச்சுட்டா சிம்பிளா சொல்லுங்க, ரத்தம் வந்துச்சு மனைவி அடிச்சாச்சுன்னா என்ன சொல்லுங்க, போலீஸ் கொண்டாடி தான் அடிச்சா வீட்டு போகணும். அவன் உயிருக்கு பயந்து வர்றாங்கிறத வந்து குறைந்தபட்சம் எண்ணி பார்க்கணும். ரத்தம் வந்து அடிச்சு வரான்னா சும்மா கிடையாது, சும்மா வந்து வாய்த்தார ரத்தம் வராது. புரியுதா? இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை எதுக்காக என்ன சொல்றேன்னா ஆண்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வேணும், இது ஒரு ஆண்கள் ஆணையம், ஒரு ஆண்களுக்கான ஒரு காவல் அப்படிங்கிறது வேணும் என்பதான் நான் கேக்குறேன். சரி சார், இந்த ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமும் இந்த பணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க, எத்தனை உறுப்பினர்கள் சங்கத்துல இருக்கிறாங்க? இந்த அமைப்பு வந்து 2008 நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர்கள் வந்து ஒரு 3000 மேல இருக்கிறாங்க. அப்பப்போ அவங்க பிரச்சனைகளுக்காக வரக்கூடியவங்க நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கறது இல்லை, அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவோம். அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு 10,000 மேற்பட்டவங்க எங்கள்கிட்ட ஆலோசனை பெற்று எங்களோட கெஸ்ட் உறுப்பினர் சொல்லுவாங்க. அப்படியே வச்சு சரி சார், இப்போ முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதே போல தமிழக காவல்துறைக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் பொது சமூகத்திற்கும் அரசிற்கும் சொல்ல விரும்பக்கூடிய கோரிக்கை என்ன சார்? ஆண்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் வந்து ஒரு புகாராக வந்து காவல் நிலையத்திலோ இல்ல வந்து அதிகாரிகளோட கொடுக்கும் போது குறைந்தபட்சம் கனிவோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து அவர்களோட பிரச்சனையை வந்து ஒரு ஆண் கொடுக்கிறார் என்பது பெண் அவங்க பெண் மீது கொடுக்கிறார் இல்ல மனைவி மீது கொடுக்கிறார் என்பதை வந்து அலட்சியமா பார்க்காமல் அப்படி கொடுக்கக்கூடிய புகாரின் உண்மைத்தன்மையை அறிந்து ஆராய்ந்து அதற்கு தகுந்தாமல் அவர் உதவி செய்யுங்கள். ரொம்ப நன்றி அருள்துமணன். சமூகத்துல வந்து இந்த கொரோனா தொற்றால பல பாதிப்புகள் ஏற்பட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கூட ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாகுபாடு பார்க்காதீங்க, பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க, தைரியமா முன் வச்சிருக்கிறீங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கப்படும்ன்றதை நான் உறுதியளிக்கிறேன். எங்களோட வந்து இந்த நேரத்துல உங்களுடைய பாதிப்புகளையும் உங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சதுக்கு மிக்க நன்றி அவர்களுக்கு. நன்றி, வணக்கம்.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்வலுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.